أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணைவர்கள் மீது மீண்டும் நலவட்டமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு சூரத்துல் கஹஃப், குகைவாசிகள் என்கிற அந்த அத்தியாயம் தரும் பாடமும் படிப்பிடையும். இந்த சூரத்துல் கஹஃப் ஒரு முக்கியமான அத்தியாயமாக குர்ஆனில் கருதப்படுகின்றன. கடைசி காலத்தில் தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பவாதியின் விஷமத்தனமான கருத்துக்களை மக்களிடம் பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சூரத்தில் கஹஃபுக்கு இருக்கின்றன. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த சூரத்து கஹஃபினுடைய துவக்கம் அல்லது கடைசி வசனங்களை மனனம் செய்து கொள்கிறாரோ, உலகத்தில் கதிகலங்க வைக்கக்கூடிய தஜ்ஜாலுடைய சேட்டைகள் குழப்பங்களிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். தஜ்ஜாலுடைய அந்த குழப்பத்திலிருந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு சிந்தனையும் இந்த சூரத்தில் கஹஃபு வழங்குகின்றன. எனவே நாம் அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சூரத்தில் கஹஃபினுடைய முக்கிய அம்சங்களையும் செய்திகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வளவு பெரிய பாடங்கள் அந்த கஹஃபு சூறாவிலே அமைந்திருக்கிறது. தஜ்ஜால் ஒரு தீமை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன். அவனுடைய ஆற்றல் என்று எடுத்துக்கொண்டால், நிராகரிப்பு செய்யக்கூடிய நாத்திகம் என்று பேசக்கூடியவர்கள், உலகத்தை குழப்பிக்கொண்டு அதன் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களை காட்டிலும் இவன் ஆற்றல் உள்ளவனாக கருதப்படுகிறான். இந்த தஜ்ஜால், அவனுடைய பெயரே தஜ்ஜால். தஜ்ஜால் என்றால் பெரிய குழப்பவாதி, குழப்புதல், கருத்துக்களை மயக்கிற விதத்தில் சொல்லுதல். தஜில், தாஜில் என்று சொன்னாலே பொய் சொல்பவன், தன்னுடைய வார்த்தையை கவர்ச்சியால் முலாம் பூசி சொல்லக்கூடியவன் என்றெல்லாம் அதற்கு அர்த்தம் கொடுக்கப்படுகின்றன. ஆக அப்படிப்பட்ட கருத்தை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் கூட குட்டி தஜ்ஜால்கள். கடைசி காலத்தில் நிறைய தஜ்ஜால்களும் கத்தாபுகளும் புறப்படுவார்கள்.
அவர்கள் அதிகாரத்திலும் கூட இருப்பார்கள். எனவே அவர்களுடைய குழப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் சூரத்தில் கஹஃப் அதற்கு பெரிய நமக்கு வழிகாட்டலையும் படிப்பினையும் தருகின்றன. இன்றைய இந்த நவீன காலத்தில் மக்களுக்கு மத்தியிலே குழப்பமான விஷயங்களை, மக்களை ஏமாற்றக்கூடிய கவர்ச்சி வார்த்தைகளை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மோசமான பொருள்களுக்கு கூட எடுப்பான பெயர்கள் வைக்கிற பொழுது அதை மக்கள் விரும்பி அதன் பக்கம் செல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் பொருள் மோசமானது, அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் எடுப்பான பெயர். கவர்ச்சிகரமான வார்த்தைகள் மக்களை ஏமாற்றக்கூடிய விதத்தில் அமைந்து விடுகின்றன. வெளி ஒன்று சொல்வார்கள், உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று என்கிற மாதிரியான கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் எல்லாம் தஜ்ஜால்கள். ஹதீஸின் அடிப்படையில் தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய ஒன்றே வருகை, அவன் ஒரு பெரிய தஜ்ஜால், அதற்கு முன்னால் இந்த மாதிரி குட்டி தஜ்ஜால்கள் வருவார்கள். அந்த தஜ்ஜால்களிடத்திலும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அந்த தஜ்ஜால்கள் உள்ளத்தில் ஒன்றை வைத்திருப்பார்கள், வெளியில் ஒன்றை சொல்வார்கள். அவருடைய வார்த்தைகளை பார்க்கிற பொழுது இனிப்புகரமான இன்பமான வார்த்தைகளாக இருக்கும், ஆனால் உள்ள விஷமத்தனமான அம்சங்கள் உள்ளடங்கியிருக்கும். உங்களுடைய ஈமானை கூட உருவிவிடும் அப்படிப்பட்ட பேராபத்துடைய வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் எல்லாம் உருவாவார்கள். அவர்களை காட்டிலும் தஜ்ஜால் மிகப்பெரிய பேராபத்துக்குரியவன். அதற்கு மத்தியில் வரக்கூடிய இந்த குட்டி தஜ்ஜால் விஷயத்திலும் கவனமாக இருங்கள். இன்றைய காலத்தில் பெரிய அறிவாளிகள் கூட இத மாதிரியான பொய்யான வார்த்தைகளை மயக்குகிற மாதிரி சொல்கிற பொழுது மயங்கி விடுகிறார்கள். அந்த குழப்பத்தில் அவர்கள் ஆழ்பட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு உள்ள காலத்தை நாம் பார்க்கிற பொழுது வெறுமன அலங்கார வார்த்தைகள் நிறைய பேசப்படுகின்றன. அதிகாரத்தில் உள்ளவர்கள் இதில் மிகவும் கூடுதலான அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். இதே மாதிரியான பொய்யான வார்த்தைகளை சொல்கிறார்கள். இவர்களும் தஜ்ஜால்கள் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அலங்காரமான வார்த்தைகள், சுதந்திரம் என்கிற பெயரால், சோசியலிசம் என்கிற பெயரால், ஜனநாயகம் என்று சொல்கிறார்கள், வாழ்க்கையில் தரம் உயர்த்தப்படும் என்று சொல்கிறார்கள், மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று சொல்வது மட்டுமல்லாமல் மனித உரிமை கழகம் என்கிற அமைப்புகள் கூட உலகளாவிய அமைப்பாக கருதப்படுகின்றன. ஆனால் இதெல்லாம் நவீன வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது. இதுவும் கூட தஜ்ஜால்களுடைய வார்த்தைகள் தான். இதுவும் கூட பொய்யர்களுடைய வார்த்தைகள் தான். இதுவும் கூட முலா பூசப்பட்ட ஒரு பொய்யான கருத்துகள் தான். மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும், மனித உரிமைக்காக வேண்டி போராடுகிறோம், மனித உரிமைக்காக வேண்டி அமைப்புகள் நடத்துகிறோம், மனித உரிமையை பற்றி நாங்கள் எல்லா இடங்களிலும் பேசுவோம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு போலி கவர்ச்சி தான். ஆனால் மனித உரிமைகள் மீறப்படுவதை பார்க்கிறோம். இதுவும் ஒரு வகையில் தஜ்ஜால். பெண் உரிமை என்று பேசுவார்கள், பெண் நாகரீகம் என்று பேசுவார்கள். பெண் உரிமை அப்படியே உருவப்பட்டு பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். இதுதான் பெண் உரிமை என்று பேசக்கூடிய, அதற்கென்று ஒரு அமைப்பு வைத்திருப்பார்கள். ஆனால் அங்கு பெண்களுக்கு சரியான நாகரிகமான உரிமை இருக்காது. எனவே இப்படி வார்த்தை மட்டும்தான் இருக்கும். எனவே தான் தஜ்ஜால் என்று சொன்னாலே, தஜில் தாஜில் என்று சொன்னாலே, சொல்வது பார்ப்பதற்கு வெளியில் கவர்ச்சியாக இருக்கும், ஆனா உள்ளே போலித்தனமான பொய்யான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அவைகள் அனைத்தும் பேரளவில் இருக்கும், வார்த்தரையில் இருக்கும், படித்தவர்கள் கூட மயங்கு போகிற அளவுக்கு இருக்கும். நாகரிகம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த போலி நாகரிகத்தை அவர்கள் உண்மை என நம்பி விடுவார்கள். இதுக்கு பேரு தான் தஜ்ஜால். இப்படிப்பட்ட வருகைகள் சமூகத்தில் பெரிய தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இவைகள் எல்லாம் தோண்டிக் கொண்டிருக்கும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன், கடைசி காலத்தில் உங்களுக்கு தஜ்ஜால் வருவார்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன் என்று சொன்னார்கள். பொய்யர்கள், தஜ்ஜால்கள் என்று பன்மைப்படுத்தி சொன்னார்கள். அதற்குத்தான் அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தஜ்ஜால்கள் யார் என்றால், உங்களை இப்படிப்பட்ட நவீன வார்த்தைகளை, பெயர்களை சொல்லி, போலியான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் உங்களை குழப்புவார்கள், மயக்குவார்கள். அதே மாதிரி இவர்கள் வாழ்க்கை திட்டம் என்று சொல்வார்கள், கல்வி மேம்பாடு என்று சொல்வார்கள்,
உண்மையிலேயே ஏழப்பட்டவர்கள், வசதியற்றவர்கள் படிப்பதற்கு எந்த வகையிலும் வழி கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் தான் தஜ்ஜால்கள். இவைகள் அனைத்தும் பொய்யான, போலியான, அலங்காரமான வார்த்தைகள். இது தஜ்ஜாலுடைய பண்பில் உள்ள அம்சங்களாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இவைகளெல்லாம் மிகைத்து நிற்கக்கூடியவன் தான் ஒரு பெரிய தஜ்ஜால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட தஜ்ஜாலுடைய கொடுமையிலிருந்து, அப்படிப்பட்ட தஜ்ஜாலுடைய ஆபத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் சூரத்தில் கஹஃப் அதற்கு மிகப்பெரிய கேடயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட போலி தன்மையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று பார்க்கிறோம், உலக நாகரிகம் கலாச்சாரம் என்று சொல்கிறார்கள். இந்த உலக நாகரிக கலாச்சாரம் என்று சொல்வதெல்லாம் நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபித்துவத்திற்கு எதிரான கோட்டில் தான் இருக்கின்றன. நபித்துவத்திற்கும் நபியினுடைய வாக்கிற்கும் ரிசாலத்திற்கும் முரணான அம்சங்கள் எல்லாம் உலக நாகரிகம் என்று பேசப்படுகின்றன. உலகத்தில் நாகரிகத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாகரிகமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நுபுவத்தினுடைய கோட்பாட்டிலிருந்து வெளியில் புறப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆனால் வார்த்தை மயக்குகிற வார்த்தையாக இருக்கும். அதனால் தான் இன்னைக்கு நுபுவத்துடைய அந்த செய்தியை தங்களுடைய நாட்டின் சட்டமாக வைத்தவர்கள் கூட இன்னைக்கு அதிலிருந்து கொஞ்சம் பிறண்டு போகக்கூடிய வாய்ப்பு வருகிறது என்றால் இதுதான் கடைசி காலத்தினுடைய எச்சரிக்கை அறிகுறி. அவர்கள் கூட இஸ்லாம் என்று சொன்னாலே அது ஒரு பழமையான கருத்துக்களை உள்ளடக்கிய மார்க்கம். எனவே இஸ்லாம் என்று சொன்னால் அது புதுமையான அம்சங்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு வர வேண்டுமானால் இந்த உலகத்தினுடைய கலாச்சாரத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாதிப்பையும் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சூரத்தில் கஹஃபை ஓத வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார். அருமையானவர்களை, இந்த நுபுவத்தினுடைய எதிர்க்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக கலாச்சாரம் என்பது. நுபுவத்தை பொறுத்தவரையில மறுமையை நம்ப வேண்டும், அல்லாஹுடைய ஆற்றலை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஷரியத் என்கிற இந்த மார்க்கத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் சென்று விடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தவறானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மார்க்கத்தில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் இதுதான் இன்றைக்கு தஜ்ஜாலுடைய சூழ்ச்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழ வேண்டும் என்கிற ஆசைப்படக்கூடியவர்கள் அனைவர்களும் சூரத்தில் கஹஃப் அதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இந்த உலக கலாச்சாரம் அவர்கள் பார்க்கிறார்கள், கண்கூடாக பார்க்கிறோம் நிம்மதியான வாழ்க்கை, கண்கூடாக பார்க்கிறோம் கவர்ச்சியான வாழ்க்கை, கண்கூடாக பார்க்கிறோம் சுகமான வாழ்க்கை, கண்கூடாக பார்க்கிறோம் சுதந்திரமாக இருக்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம் எந்த தலையீடும் இல்லை. எனவே இதுவே உண்மை என்ற நிலைக்கு வந்து விடுகிறார். ஆனால் மறுமையை நம்பி ஆகரத்தோடு நெருக்கம் உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நெருக்கடியை, சுதந்திரமான ஒரு நிலை இல்லாமல் மிகப்பெரிய ஆபத்துக்களை கூட கடக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள், சோதிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை உணரக்கூடியவர்கள் தான் ஆகிரத்தை நம்பக்கூடியவர்கள், அவர்கள் தான் நுபுவத்தை நம்பக்கூடியவர்கள், அவர்கள் தான் ரிசாலத்தை நம்பக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட செய்தியைத்தான் இஸ்லாம் இந்த சமூகத்துக்கு சொல்கிறது. நீங்கள் உலகத்தில் வாழ்கிற பொழுது மார்க்கம் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படையை வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக பின்பற்றுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு நெருக்கடிகள் வரலாம், இந்த உலகத்தில் நீங்கள் சோதிக்கப்படலாம், ஆனால் ஆகிரத் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். மறுமை வாழ்க்கையில் உங்களுக்கு முழுமையான இன்பமும் சுகமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இதை நம்ப மறுக்கிற கூட்டங்களாக இன்னைக்கு இருக்கிற உலக நாகரிகத்தை ஈர்க்கக்கூடியவர்கள் நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படாமல் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டுமானால் இந்த சூரத்தில் கஹஃப் அதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது.
எனவே சூரத்தில் கஹ்ஃபை பொறுத்தவரையில அதனுடைய வரலாற்றை மட்டும் தெரிந்து கொண்டு அதோடு நாம் நிறுத்திக் கொள்வதல்ல, மாறாக அதே மாதிரி சூரத்தில் கஹ்ஃபை பொறுத்தவரையில தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய தஜ்ஜாலுடைய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய ஒரு சூரா என்றோடு நாம் சுருக்கிவிடக் கூடாது. இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசி மக்களை மயக்குகிற ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய அந்த தஜ்ஜாலியத்திலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை சூரத்தில் கஹ்ஃப் நமக்கு கொடுக்கிற. யூத கிறித்தவ மதங்கள் உலகத்திலேயே கலாச்சார சீரழிவை, உலகத்திலேயே நிம்மதியில்லாத வாழ்க்கையை சமூகத்தில் ஏற்படுத்திய ஒரு மதங்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு மதங்கள் தான். இந்த யூத கிறித்தவ மதங்கள் தான் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம், ஒழுக்கமான நாகரிகம் இவைகளை எல்லாம் தவிடுபட ஆக்கி அவர்கள் எதை நாகரிகம் என்று கற்றுத்தருகிறார்களோ அப்படி தருகிற பொழுது கவர்ச்சியான வார்த்தைகளை சொல்லி தருகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் அதன் பக்கம் மோகத்தோடு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, உங்களுடைய ஈமானை இழந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இந்த திட்டத்தை தீட்டுகிறார்கள். அதனுடைய வலையில் சிக்கிவிடாமல் இருக்க வேண்டுமானால் சூரத்தில் கஹ்ஃப் அதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே பரந்து விரிந்த ஒரு தாத்பரியத்தை காட்டக்கூடிய ஒரு சூறாவாக, அத்தியாயமாக இந்த சூரத்தில் கஹ்ஃப் இருக்கிறது. அருமையானவர்களே, அறிவியல் கண்டுபிடிப்பு என்கிற பெயரால் இன்னைக்கு பார்க்கிறோம், அறிவியல் கண்டுபிடிப்பு என்கிற பெயரால் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடப்பதை பார்க்கிறோம். அறிவியல் கண்டுபிடிப்பு நமக்கு எதை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய குதிரத்தை அடையாளப்படுத்தி இருக்க வேண்டும். அறிவியல் கண்டுபிடிப்பு எதை நமக்கு அடையாளப்படுத்தியிருக்க வேண்டுமானால் ஏகத்துவத்தை அடையாளப்படுத்தியிருக்க வேண்டும். அறிவியல் கண்டுபிடிப்பு ஏகவல்ல இறைவன் ஒருவன் தான் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தானே சொல்கிறான், அஃபலா யன்ஸுரூன இலல் இப்லி கைஃப குலிகத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் சொல்கிற அந்த வாக்கியங்களில் இருந்து நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற அந்த செய்திகளில் இருந்து பார்க்கிறோம். நீங்கள் சிந்தியுங்கள், நீங்கள் அறிவுபூர்ணமாக ஒவ்வொன்றையும் சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதில் தான் அல்லாஹ்வுடைய வல்லமையையும் ஆற்றலையும் தௌஹீதையும் ஏகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய குதிரத்தையும் நாம் உணரக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. இன்றைய அறிவியல் அல்லாஹ்வை அடையாளப்படுத்துவதற்கு தவறிவிட்டட. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பேராபத்தாக இருக்கிறது. அதனாலதான் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில இவைகளையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அத்தியாயமாக சூரத்தில் கஹ்ஃபை நமக்கு இறக்கி இருக்கிறான். அறிவியல் கண்டுபிடிப்பால் அல்லாஹுவை பற்றி அடையாளப்படுத்துவதற்கு பதிலாக நாத்திகத்தை அடையாளப்படுத்தி எல்லாம் இயற்கை என்கிற ஒரு நிலைக்கு சமூகத்தை தள்ளிவிட்டட. அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் பெரும்பகுதியினர் இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதற்குத்தான் சவால் விடுக்கிறது சூரத்தில் கஹ்ஃப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அபிதிஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு ஐவஜா கய்யுமல் யுன்ஸிர பஸன் ஷதீதா. ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சூரத்தில் கஹ்ஃபை இப்படித்தான் துவங்குகிறான். அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய அடியாருக்கு அவன் அவனுடைய வேதத்தை, அவனுடைய குர்ஆனை அவன் இறக்கியிருக்கிறான். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில வலம் யஜ்அல் லஹு ஐவஜா, இதில் எந்த ஐவஜ் கோணலையும் பறக்க முடியாது. எந்தவித கோணலும் இதில் இல்லை, எந்தவித முரண்பாடும் இதில் இல்லை. இதை யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையிலேயே இறைவனை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த குர்ஆன் மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த குர்ஆன் மறுமையை மறந்து இந்த உலகமே நமக்கு உண்மை, இந்த உலகம் தான் நமக்கு சதா என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களை இதிலிருந்து பாதுகாக்கிறது. அதுவல்ல, அது நிரந்தரமல்ல, மறுமை ஒன்று இருக்கிறது, அதை நம்பு. இந்த உலகத்தில் நீ எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் ஒரு நாள் மரணிக்க போகிறாய், ஒரு நாள் என்னிடத்தில் வரப்போகிறாய், ஒரு நாள் கபருக்கில் உன்னை அடக்கப்பட போகிறாய், அங்கு உனக்கு விசாரணை இருக்கிறது,
அடக்கப்பட்ட பிறகு விசாரிக்கப்படுகிற விசாரணைக்கு நீ பதில் சொல்லிவிட்டால் உன்னுடைய கபருடைய வாழ்க்கை மட்டுமல்ல அஹ்ரத் வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வழிகாட்டலை இந்த குர்ஆன் கொடுக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இதுல எந்த கோணலும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இந்த குர்ஆன் சொல்கிறது. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். ஆனால் இன்று அறிவாளிகள், புத்திஜீவிகள், அறிவியல் விஷயங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர்கள் அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. கபரத்து கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃவாயிஹிம் இயகூலூன இல்லா கதீபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கபரத்து கலிமா, அவருடைய வார்த்தை பிரம்மாண்டமான வார்த்தை, பெரிய வார்த்தையும் சொல்றாங்க. தஹ்ருஜு மின் அஃவாயிஹிம், அவருடைய வாயுகளிலிருந்து அது வெளிப்படுகிறது. இயகூலூன இல்லா கதீபா, அது வெறும் பொய்யை தவிர வேதும் இல்லை. அவர்கள் சொல்வதெல்லாம் எல்லாம் இயற்கை, எல்லாமே இயற்கை மயம், இந்த உலகத்தினுடைய நாகரிகம் தான் உண்மை என்று சொல்கிறார்களே, அதுகளெல்லாம் இல்ல கதீபா. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய இறைவனுக்கு குழந்தை இருப்பதாகவும் இறைவனுக்கு பிள்ளைகள் இருப்பதாகவும் சொல்கிறார்களே, அதையும் மையப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறார், இவர்கள் எல்லாம் தஹ்ருஜு மின் அஃவாயிஹிம், அவருடைய வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் யகூலூன இல்லா கதீபா, அவைகள் அனைத்தும் பொய்யை தவிர இல்லை, பொய்களைத்தான் அவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு பொய் மாதிரி தெரியல, அதுக்கு மேல அவர்கள் ஒரு நல்ல சாயத்தை கவர்ச்சி பூசி இருக்கிறார்கள். இதுதான தஜில், இதுதான தஜ்ஜால். இந்த தஜ்ஜாலை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமானால் சூரத்தில் கஹஃப் அதற்கு வழிகாட்டுகிறது என்பதை இதன் மூலமாக ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகள், கவர்ச்சிகள் இவைகள்லாம் எதற்கு அல்லாஹ் ஆக்கினான் தெரியுமா? அதையும் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். இன்னைக்கு இருக்கிற உலக நவீன கவர்ச்சி, உலகம் நவீனமாக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் நம்மை பிதட்டி கொண்டிருக்கிறார்களே, அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற அலங்காரங்கள், கவர்ச்சிகள் உலகத்தில் கவர்ச்சிமயமாக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்கிறார்களே, இவைகள் எல்லாம் இந்த பூமியில் அல்லாஹ் உங்களுக்கு அந்த கவர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கிறான். லஹா எதற்கு தெரியுமா? நின்னபுலுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலா, இந்த லட்சியத்தை மறந்து விட்டார்கள். அதை தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். எதற்கு தெரியுமா? உங்களில் அழகிய அமல், அழகிய செயல், அழகிய இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் யார் என்பதை பரிசோதனை செய்வதற்குத்தான் உலகத்தை கவர்ச்சி மயமாக்கி இருக்கிறார் ரப்பல் ஆலமீன். ஆனால் இதை மட்டும் சத்தியமாக இந்த அறிவாளிகள் உணரவில்லை, இந்த அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள் உணரவில்லை. எனவே இதை உணர வேண்டும் என்பதை சூரத்தில் கஹஃப் அன்னைக்கே நமக்கு ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். ஒவ்வொரு காலத்துக்கும் இப்படியான மாற்றங்கள் ஏற்படும், ஒவ்வொரு காலத்திலும் இப்படிப்பட்ட புரட்சிகள் ஏற்படும். அப்பொழுதெல்லாம் ஈமானிலிருந்து பிறண்டு விடாதீர்கள், ஈமானிலிருந்து உங்களை மாற்றி விடாதீர்கள், ஈமானிய அந்த பிடிப்பிலிருந்து உலக கவர்ச்சியில் மூழ்கி விடாதீர்கள். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா லினபுலுஹும் ஐயுஹும் அஹ்சனு அமலா. எனவே இதில் யார் நல்லமல் செய்கிறார் என்பதை சோதனை செய்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த கவர்ச்சிகளை எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தில் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் மறுமையை ஞாபகப்படுத்துகிறான் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த கவர்ச்சி, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், நீ கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள், நீ எதையெல்லாம் பெருசாக பேசுகிறாயோ அதுதான் கடவுள், அதுதான் இயற்கை, அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை, அதைத்தான் நம்ப வேண்டும், வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறாயே, இவைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது ஒரு நாள் அனைத்தும் புற்புண்டுகளே இல்லாமல் அழிக்கப்பட்ட பாலைவனம் மாதிரி நாம் ஆக்கிவிடுவோம், அப்படி ஒரு நாள் வரப்போகிறது, அதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதையெல்லாம் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு இருக்கிற நவீன தஜ்ஜால்களுக்கு இந்த வசனம் சூரத்தில் கஹஃப்
ஒரு பாடமாக படிப்பினையாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் மறுமையை நம்பியாக வேண்டும். மறுமை வாழ்க்கைதான் அது உறுதியானது உண்மையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகை மயக்கக்கூடிய கவர்ச்சிகரமான அலங்காரமான எந்த வார்த்தைகளும் அது நிரந்தரமானதல்ல. ஆஹிரத் என்பதுதான் நிரந்தரமானது. வல் ஆஹிரத்து கைரும் வஅப்கா, மறுமை அது நிரந்தரமானது. அதுதான் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய அம்சமாக இருக்கிறது என்பதை இந்த சூரத்து கஹஃப் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அருமையானவர்களே, யூதர்களுடைய கொள்கை, கிறித்தவர்களுடைய கொள்கை, உலகத்தில் அவர்கள் இந்த சமூகத்தை மயக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யூதர்களும் அதே மாதிரியான செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த உலகம் அவர்களுடைய கரங்களில் அகப்பட்டு கொண்டு இன்னைக்கு சமூகத்தில் கவர்ச்சி சம்பந்தப்பட்ட சாதனங்களையே, சமூகத்தை வலுகெடுக்கக்கூடியவைகளையே இன்னமும் சொல்ல வேண்டுமானால் இளைஞர்களை குறிவைத்து, இன்னும் பெண்களை குறிவைத்து நடத்தப்படுகிற எத்தனையோ ஆபாசங்கள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது யூதர்கள் புறத்தில் இருந்துதான் வருகிறது. ஏனென்றால் தஜ்ஜால் கூட யூதர்களிலிருந்துதான் தோன்றுவான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார். அதனாலதான் தஜ்ஜால்கள் தோன்றக்கூடிய அந்த வம்சத்திலிருந்து இந்த தஜ்ஜிலான வார்த்தைகள், தாஜில்கள் அங்கிருந்து உருவாகிறார்கள். அவர்களின் மூலமாகத்தான் இன்னைக்கு உலகம் சீர்கட்டு போயிருக்கின்றன, சின்ன பின்னம் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இளைஞர்கள் எல்லாம் வழிகேட்டில் போய் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் கலாச்சார சீரழிவில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆக இதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது சூரத்துக்கா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு வரலா அறிவிக்கக்கூடிய செய்தி, மன் கரா சூரத்தில் கஹஃப், மன் கரா சூரத்தில் கஹஃப் கமா உன்ஸிலத் ثم خرج الدجال. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒரு மனிதர் சூரத்தில் கஹஃபை ஓதி வருகிறார், அவர் எப்படி ஓதுவார், கமா உன்ஸிலத், சூரத்தில் கஹஃப் எப்படி இறக்கப்பட்டதோ அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் ஓதி வருகிறார். ஓதி வருகிறார் என்றால் கரா என்பதற்கு ஓதுதல் மட்டும் அர்த்தமல்ல, ஓதி தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்து அதை பிறருக்கு எடுத்து சொல்லுதல் என்கிற வார்த்தைகளை உள்ளடக்கப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் அந்த கரஹாவை பார்க்க முடிகிறது. எனவே சூரத்தில் காஃபை ஓதி கமா உன்ஸிலத் என்று சொன்னார்கள், அன்னு எப்படி இறக்கப்பட்டதோ அந்த விதத்தில் எந்த மாற்றமும் இல்லாம, அதான் அல்லாஹ் என்ன நோக்கத்திற்கு அந்த வசனத்தை அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறார், அதில் அல்லாஹ் என்ன குறிக்கோளை சொல்கிறானோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு மனிதன் அதை ஓதி வந்தால், அவன் அப்படி ஓதி வருகிற பொழுது தஜ்ஜால் அவனிடத்தில் தோன்றுகிற பொழுது அவனால் இவர்களை எந்த வகையிலும் அதிகாரம் செய்ய முடியாது. தஜ்ஜாலுடைய எந்த வார்த்தைகளையும் அவர்களால் நம்பவே முடியாது. அதனாலதான் நாம பார்க்கிறோம் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி வார்த்தைக்கு அகப்படாத ஈமான்தாரிகளை பார்க்க முடிகிறது. தங்களுடைய ஈமானை ஒரு காலமும் அவர்கள் இழந்துவிட மாட்டார்கள். என்னுடைய ஈமானுக்கு பகரமாக என்னுடைய உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள். எங்களுடைய ஷரியத்துக்கு பகரமாக எங்களுடைய உயிரை கொடுக்கிறோம், ஆனால் எங்களுடைய ஷரியத்தை நாங்கள் இழக்க மாட்டோம், ஈமானை இழக்க மாட்டோம் என்றெல்லாம் சில நேரங்களில் சில ஈமான்தாரிகள் சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னாங்க, சூரத்தில் கஹஃபை ஒரு மனிதன் அது இறக்கப்பட்ட அடிப்படையிலேயே ஓதி வந்தால், தஜ்ஜால் வந்தாலும் கூட தஜ்ஜாலில் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் செலுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா தஜ்ஜாலுக்கு அவர்களிடத்தில் எந்த வழியும் கிடைக்காது. அவர்களுடைய அவனுடைய வலையில் அவர்கள் சிக்க மாட்டார்கள். ஏன், சூரத்தில் கஹஃப் அது கேடயமாக அமைந்து விட்டானா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹாக்கிம் என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, ஆக உலகத்தின் பார்வையில் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்கிறது. இன்னைக்கு அதிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எல்லாம் இயற்கை வளங்கள், எதையெல்லாம் சக்தி வாய்ந்ததாக நினைக்கிறார்களோ அவைகளெல்லாம் கடவுளாக வணங்கப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதனுடைய விளைவு ஆகரத்தை மறுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார். ஆக இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால் சூரத்தில் கஹஃப் அதற்கு நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக பாடமாக அமைந்திருக்கிறது.
அதே மாதிரி சூரத்துல் கஹப் என்கிற இந்த வரலாற்றில் ஒரு கொள்கை போராட்டம் என்றுதான் அந்த வரலாற்றை பார்க்க முடியும். சூரத்துல் கஹப் என்பது அந்த குகைவாசிகள் என்கிற அந்த இளைஞர்கள் ஒரு கொள்கைக்கு போராடிய போராளிகள். ஒரு இரு சிந்தனைகள் அந்த காலத்தில் இருந்தன, இரு கொள்கைகள் இருந்தன, இரு கருத்துக்கள் இருந்தன. இந்த இரு சிந்தனை இரு கருத்து இவைகளுக்கு மத்தியில போராடினார்கள். இயற்கை எல்லாமே இயற்கை, இயற்கையினுடைய சக்தி தான் இறைவன் என்று நம்பிய ஒரு கூட்டம். இன்னொரு கொள்கை அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்புதல் என்கிற இரு கொள்கை இரு சிந்தனை. இப்பொழுது அல்லாஹ்வை மட்டும் நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும் என்று இருக்கிற அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் இந்த உலகமே எல்லாம் என்று அகப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களோடு போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனுடைய விளைவுதான் கஹ்ஃபை நோக்கி, அங்கு குகையை நோக்கி செல்ல வேண்டிய நிலைக்கு சில இளைஞர்கள் தள்ளப்பட்டார். இந்த செய்திகளை நம்முடைய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். உலமாக்கள், அறிஞர்கள், பெருமக்கள், சிந்தனையாளர்கள், புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள், இஸ்லாத்தை பற்றி அதிகம் எழுதக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு சூரத்தில் கஹ்ஃபை பற்றி பாடம் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், கொள்கைக்காக வேண்டி போராடிய ஒரு சில இளைஞர்களை பற்றி குகை நோக்கி சென்றார்களே, எதற்கு சென்றார்கள்? அதை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த சமூகம் இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு சின்ன ஒரு சோதனையை கூட தாங்க முடியாத சமூகமாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது. சின்ன சோதனைக்கு கூட ஈமானை பலிகடமாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். சின்ன ஒரு சோதனைக்கு கூட ஷரியத்தை பணிகடமாக்கக்கூடிய சமூகத்தில் வாழ்ந்து வருகிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஷரியத்தை வேண்டினால் நாங்க விட்டுக் கொடுக்கிற தயாரா இருக்கிறோம், எங்களை வாழ்க்கை வாழ விடுங்க என்று கெஞ்சுகிற அளவுக்கு ஆகிவிட்டார்கள். எங்களுடைய ஈமானை வேண்ட நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம், எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் ஒழிக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. எனவே அந்த வார்த்தைகள் ஒழிக்கப்பட வேண்டுமானால் இன்றைய சமுதாய இளைஞர்களுக்கு சூரத்தில் கஹ்ஃபில் அந்த குகைவாசிகள் கொள்கைக்காக வேண்டி போராடினார்களே, அந்த வரலாறுகளை இவர்களுக்கு எடுத்து சொல்வது கடமையாக இருக்கிறது. காலத்தின் கட்டாயம் என்று சொல்வார்களே, அந்த கட்டாயத்திற்கு நாம் எல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். சூரத்தில் கஹ்ஃபில் அந்த அத்தியாயத்தில் நான்கு சரித்திரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஒன்று குகை தோழர்கள், மற்றொன்று இரண்டு தோட்டம் உடையவரை பற்றி சொல்கிறார். ஒரு பெரிய செல்வந்தர் இரண்டு தோட்டம் வச்சிருந்தார், அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி சொல்கிறான். நாலாவது துல்கர்னை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த நான்கு வரலாறும் வித்தியாசமான கோணத்தில் அந்த வரலாறுகள் அமைந்தாலும் கூட அனைத்தும் ஒரு குறிக்கோளை, ஒரு நோக்கத்தை, ஒரு லட்சியத்தை குறிப்பிடக்கூடிய வரலாறாக இருக்கிறது. ஒவ்வொரு வரலாறும் வித்தியாசமான கோணத்தில் அந்த வரலாறுகள் இருக்கிறது, ஆனால் அத்துணை நான்கு வரலாறும் ஒரு லட்சியத்தையும் ஒரு குறிக்கோளையும் ஞாபகப்படுத்த மறக்கவில்லை. எனவே நாம் இந்த நான்கு வரலாறையும் இந்த இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை செயல்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு லட்சியத்தோடு, ஈமானிய லட்சியத்தோடு நாம் வாழ வேண்டுமானால் அப்படிப்பட்ட கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு சூரா, ஒரு அத்தியாயம் சூரத்தில் கஹ்ஃப். இந்த சூரத்தில் கஹ்ஃப் இறக்கப்பட்ட வரலாறை நாம் பார்க்கிற போது அந்த வரலாறு ஒரு வித்தியாசமான கோணத்தில் இறக்கப்பட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை நபி என்று அறிமுகப்படுத்தப்படுகிற ஒரு சந்தர்ப்பம், மக்காவில் தன்னை நபி என்று சொல்கிற பொழுது அங்கிருந்த உலக ஆதாயத்திற்கு அகப்பட்ட அந்த புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள், அறிஞர்கள் என்று தங்களை மாறுதட்டி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைக்கு தடையாக, இடையூறாக இருந்தார்கள். மிகப்பெரிய தொல்லைகள் கொடுத்தார்கள். அந்த தொல்லையெல்லாம் வென்று காமித்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவரை அடக்குவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று சிந்தனை ரீதியாக யோசித்து பார்த்தார். பலத்தாலும், ஆயுத பலத்தாலும், ஆள் பலத்தாலும் அடக்க முடியாத முஹம்மத் சிந்தனை ரீதியாக அடக்கப்பட வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிறார்கள்.
அதன் மூலமாகத்தான் மக்கத்து முஷ்ரிக்குகளுடைய தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நலர் புன ஹாரிசும் உக்பத் புன அபி முஹைத் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைப்போம். அன்றைய காலத்து மதீனா வேதக்காரர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. அங்க போன அவர்களுடைய வேதத்தை இவரை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, இவரை என்ன செய்யலாம் என்று நீங்கள் கேட்டு வாருங்கள் என்று இந்த இருவர்களும் அனுப்பப்படுகிறார். மதீனாவில் யூத அறிஞர்களும் கிறித்தவ உலமாக்களும் இருக்கிறார். அங்க போய் அவர்கள்ட்ட விசாரித்துட்டு வாங்கன்னு போறாங்க. இந்த இரண்டு பேரும் அங்க போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த கிறித்தவ உலமாக்கள் சொன்னாங்க, மூன்று கேள்விகள் அவரிடத்தில் கேளுங்கள். இந்த மூன்று கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிவிட்டால் அவர் நபியாக உண்மையிலேயே இறை தூதர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மூன்று கேள்விக்கும் அவர் தடுமாறிவிட்டால் அவர் பொய்யர் என்கிற கருத்தை அவர்கள் சொல்லி அந்த மூன்று கேள்வியை கேட்டு அவர்கள் சொல்லி அனுப்புகிறார். இந்த இரண்டு பேர்களும் சென்றவர்கள் சந்தோஷத்தோடு திரும்புகிறார். பக்கத்து முஷ்ரிக்கு தலைவர்களை பார்த்து நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து விட்டது. என்ன வெற்றி தெரியுமா? முஹம்மதை பொய்யன் என்று ஆக்கப் போகிறோம். ஒரு மூன்று கேள்வியின் மூலமாக முஹம்மது படிப்பறிவில்லாதவர், எழுத்தறிவில்லாதவர், அனாதை, அவருக்கு பெரிய விபரம் இல்லாதவர். எனவே மூன்று கேள்வியை கேட்பதன் மூலமாக முஹம்மது தடமாறப் போகிறார். அவருடைய தடுமாற்றம் அவர் பொய்யன் என்று நிரூபிக்கப்பட போகிறது. அவர் பொய்யன் நிரூபிக்கப்பட்டு விட்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது, அப்படியா போய் கேட்டு வாருங்கள் ரசூலுல்லாவிடத்தில் கேட்கப்படுகிறது. அதில் முதல் கேள்வி, குகையின் பக்கம் சென்ற லட்சியவாதிகளான இந்த இளைஞர்களை பற்றி சொல்லுங்கள், ஆச்சரியமான வரலாறு, அதை பற்றி சொல்லுங்கள். இரண்டாவது, அன்றைக்கு உலகத்தையே கிழக்கு முதல் மேற்கு வரை உலகத்தையே சுற்றி ஆட்சி புரிந்த ஒரு மன்னர், அவரை பற்றி சொல்லுங்கள். மூன்றாவதாக ரூஹ், இந்த ரூஹை பற்றி சொல்லுங்கள். இந்த மூன்றுக்கும் நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மூன்று கேள்வியை கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு பதில் சொல்கிறேன் என்று அனுப்பினார்கள். அடுத்த நாள், அடுத்த நாள் என்று 15 நாட்கள் ஓடிவிட்டன. ரசூலுல்லாஹ்வால் பதில் சொல்ல முடியவில்லை. அங்கிருந்தவர்கள் எல்லாம் தடுமாற ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கூட கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டு விட்டு இப்படியான பதில் சொல்ல முடியாமல் தத்தளிக்கிறார்களே. மக்கத்து முஷ்ரிக்குகள் எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விட்டார்கள். முஹம்மதால் பதில் சொல்ல முடியவில்லை, பொய்யர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொல்கிறேன் என்று சொன்னார்களே தவிர இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்கிறேன் என்று சொல்லவில்லை. அதனால் அல்லாஹ்புறத்திலிருந்து வரக்கூடிய வஹி ரசூலுல்லாஹ்வுக்கு பாடம் கற்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வஹியை அனுப்பவில்லை. 15 நாட்கள் வஹி வராமல் ரசூலுல்லாஹ் மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் இந்த மார்க்கத்தை காப்பாற்றுகிறான். மூன்று சம்பவங்களுக்கு, மூன்று கேள்விகளுக்கும் 15 நாள் கழித்து ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டார்கள். அதனுடைய பதில் தான் இந்த சூரத்தில் கஹ்ஃபை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இறக்கி வழிகாட்டி இந்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் உண்மையானவர், அல்லாஹுபுரத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த சூரத்தில் கஹ்ஃப் இறக்கப்பட்ட வரலாறு இப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை, பாடத்தை கொடுக்கிறது. அருமையானவர்களே, அப்படி இறக்கப்பட்டதுதான் இந்த சூரத்தில் கஹ்ஃப். எனவே இந்த கஹ்ஃப் சூரா அவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு கொடுக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு வரலாறும், அதனுடைய ஒவ்வொரு சம்பவங்களும் நம்முடைய ஈமானை மெருகூட்டுவதை போன்று மட்டுமல்லாமல் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை, பக்குவத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. வாஹிரு தஹ்வானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, சில இளைஞர்கள் அன்றொரு நாள் அவர்கள் குகையின் பக்கம் விரைந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏன் அவர்கள் குகையின் பக்கம் அவர்கள் விரைந்து செல்ல வேண்டும்? ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி என்றால் தன்னுடைய வீட்டின் பக்கம் விரைந்து செல்வார்கள். த
தனக்கு தாயோ தந்தையோ பாதுகாப்பு தருவார்கள் என்று அந்த இளைஞர்கள் ஓட வேண்டும். தனக்கு யாராவது பாதுகாப்பு கொடுக்க மாட்டார்களா என்று எங்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர்கள் கெஞ்சிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்ததெல்லாம் குகை நோக்கி ஓடினார். அந்த குகையில் அவர்களுக்கு பெரிய அளவில் வசதி வாய்ப்புகளோ உணவுகளோ கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அங்கு போன அவர்களுக்கு நிம்மதியாக ஏதாவது குடிப்பதற்காவது தண்ணி கிடைக்குமா என்றால் அதுவும் கிடைக்காது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இந்த இளைஞர்கள், அது குறிப்பாக சொல்கிறான், பெரியவர்கள் அல்ல மூத்தவர்கள் அல்ல இளைஞர்கள், இளமையில் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிற இளைஞர்கள். ஆனால் அந்த கற்பனையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு குகையை நோக்கி சென்றார்கள். ஏன் சென்றார்கள், எதன் அளவில் சென்றார்கள், எதற்காக வேண்டி அவர் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன் என்பதை இன்ஷா அல்லாஹ் ஹயாத் பாக்கி இருந்த வரக்கூடிய வாரம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதுக்குர்ல்லாஹு அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன்.